கான்சென்ட்ரேஷன் பவர். நேத்துக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் பவரை பொதுப்படையா யூஸ் பண்ணும் லைஃப்ல இருக்கிற ஏதாவது மூணு திங்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உங்களோட உறவு முறைகள்ல இந்த கான்சென்ட்ரேஷன் பவரை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கான சேலஞ்ச். நிறைகள் மேல மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அந்த நிறைகள் நம்ம வாழ்க்கையில பல மடங்கு கூடும். குறைகள் மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே பற்றாக்குறை மாத்திரம்தான் இருக்கும். இது வாழ்க்கையோட ஒரு நியதி. இதுல யூஸ் பண்ற கான்சென்ட்ரேஷன் பவர் தான் எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு நாளும் நம்ம கண்ணு முன்னாடி ஆயிரக்கணக்கான தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வந்து நிற்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் பின்னாடி போய் எது தேவையோ அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கலைய இழந்துடுறதுனால நிறைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமை மிஸ் பண்ணிடுவாங்க. சோ கான்சென்ட்ரேட் ஆன் வாட் வி வாண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது நாளான இன்னைக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் பவரோட இன்னொரு ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். மனுஷ குணமே எப்படின்னா, ரோட்ல யாராவது தும்மிட்டு போனா கூட ஐயோ சார் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டோம். நம்போம் முகம் பேர் தெரியாதவங்க கிட்ட நம்மளோட இன்முகத்தை காமிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா யார் கூட நம்ம அன்றாடம் பழகிறோமோ, நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்மளோட அப்பா அம்மா, நம்ம குழந்தைகள், நம்மளோட நெருங்கிய நண்பர்கள், இவங்க கிட்டதான் நம்மளோட அசுர முகம் வெளியில வந்து நிற்கும். கொஞ்சம் மனசுல கஷ்டம் வந்தா கூட அதை மனசுல நிறுத்திக்க முடியாத கடகடன்னு சொல்லிட்டு கொட்டிடுவோம். அடுத்தவங்களும் அதே மாதிரிதான், நம்ம கிட்ட இருக்கிற எவ்வளோ நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மாத்திரம் தேடி தேடி காமிப்பாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, சிலர் பல நாட்கள் கழிச்சு அவங்களோட குறைகளை மாத்திரம் நம்ம பார்த்து அதுகிட்ட மாத்திரம் ரிலேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். உங்களோட நெருக்கமான ஒரு உறவு, அண்ணன் தம்பியாவும் இருக்கலாம், பெற்றோர் குழந்தையாவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிற மூன்று நல்ல குணங்கள், அவங்களோட மறைமுகமா இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர், அந்த குணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நினைவுபடுத்திக்கிட்டு இது அவங்க கிட்ட இருக்குன்றத நீங்க கீழே காமெண்ட் பண்ணணும். இந்த காமெண்ட் பண்றதோட நிறுத்தக்கூடாது, உங்களோட நோட்புக்லயும் எழுதி வச்சுக்கணும். நேத்திக்கு கூட மூன்று விஷயங்கள், நீங்க நன்றி உணர்ச்சியோட இருக்கிற விஷயங்களை காமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை உங்க நோட்புக்ல எழுத சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அதையும் எழுதிட்டு உங்களோட நெருங்கிய உறவுல அவங்க கிட்ட இருக்கிற மூன்று நல்ல குணங்கள் என்னன்றதையும் எழுதி வச்சு அதுதான் இன்னியோட சேலஞ்ச். சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க? திங்க் பண்ணி இங்க காமெண்ட் பண்ணுங்க, நோட்புக்ல எழுதுங்க, இந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. யாராவது மூணு ஃப்ரெண்ட்ஸ இந்த சேலஞ்ச்ல இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவேங்க. திரும்பவும் உங்களை அஞ்சாவது நாள் சவாலோட நாளைக்கு சந்திக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேலஞ்சுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்கன்னா, முன்னாடி போயிட்டு முதல்ல இருந்து பார்த்துட்டு அந்த மூணு சவாலையும் பண்ணிட்டு இந்த சவாலுக்கு வாங்க. சரியா?